அஸ்லாமு அலைக்கம் மெஹ்ருவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு தரமான சம்பவமாக இந்த கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்கள ஏங்க அமர்தி மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கலை அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே மிக்சடில். இதில் உங்களுக்கு நந்தினி, அமர்தி, மீனாட்சி, இன்னும் இது மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தோடைய ப்ரைஸ் என்ன தெரியுமா? சிங்கிள் சாரியோட ப்ரைஸ் வெறும் 400 ரூபா. சிங்கிள் சாரியோட ப்ரைஸ் வெறும் 400 ரூபா. ஹோல்சேல் எவ்வளோ இருக்குன்றது நான் ப்ரைவேட்டாக தான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா சூஸ் பண்ணி அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன். இதில் வந்து நான் இதுக்கு மேலே குறையிட்டை கரைச்சி சொன்னேன்னா எனக்கு பிரச்சனை. ஸோ அதனால் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாஃப்ட் ஃபீல் மீனாட்சி கலர்ஸ் பார்த்துக்கோங்க. சார், நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிச்சா நல்லா இருக்குமேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஆனால் வந்து டைம் பத்தாதுங்க நமக்கு. ஸோ அதனால் இந்த வியூ தான் நம்ம காட்ட முடியும். இப்போ மேஜராக வந்து ஒரு ஹோல்சேல் எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி தானே பார்ப்போம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோமே. ஸோ அப்படி நினச்சிக்கோங்க. ஃபோட்டோவை நான் அப்டேட் பண்ணும்போது வேணால் பார்க்கலாம். ஆனால் அதுவும் சொல்ல மறந்துட்டேங்க. இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, வெறும் 400 ரூபா மட்டும் இல்லை, இதில் ரேட்டு கம்மியான கலெக்ஷன்ஸுமே கூட இருக்குது. ஸோ அது வந்து நான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுங்க, அது ரேட்டு கம்மியாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நானே ரேட்டு கம்மி பண்ணி சொல்லிடுவேன். இந்த டைமில் இன்னொன்று உங்களுக்கு தோணலாம், என்னப்பா நீ ஒருவேளை ரேட்டை கம்மி பண்ணலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. எங்க உங்களுக்காக இவ்வளோ கலெக்ஷன்ஸை இந்த ரேட்டு போட்டு நான் கொண்டு வந்திருக்கேன், வெறும் ஒரு சரி நான் மாத்தியா சொல்லிடப்போகிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கரெக்டாக நீங்கள் எடுக்கிற சாரி ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டை நான் கம்மி பண்ணி உங்களுக்கே நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்கே வந்து நான் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிடுவேன், அதை பார்த்துமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது மட்டும் சம்பவம் இல்லை, இதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் இருக்குது. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், ஆனால் அது மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும், அது நான் ஷுவராக சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், 550 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். சாஃப்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு கூட விற்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு ரீட்டைல வெறும் 400 ரூபாய்க்கு தானே தர்றேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு மேலே எவன்டா உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா என்னன்னு தெரில. யாரும் உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு கம்மியாக தர்றது இல்லை, தருவாங்க மேபி யாராவது தரலாம், ஆனால் எல்லோருமே நம்ம போய் சேர்ந்துட முடியாதுல்ல. ஐ மீன், அந்த மாதிரி ரேட்டு கொடுக்குறவங்கக்கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணுறது நமக்கு யார் பண்ணுறானே ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் தர்றேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பார்கெயின் பண்ணாதீங்க என்கிட்ட. ஏன்னா நிறைய பேர் வந்து பேரம் பேசுவாங்க, தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப குறைச்சி தந்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பெஷலி இந்த சாரியை பற்றி நான் தனியாக சொல்லணுமே. எப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மீனாட்சி கம்பி சாரீஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது ஒன்றே ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ப்ரைஸ் கிடையாது, இது சும்மா ஒட்டியிருக்கு. இது நான் என்னென்னு சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ். ஏன்னா சாரீ ஃபுல்லாக இந்த கம்பி வருதுங்க, இது வித் ப்ளவுஸ் வேறு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. மேபி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கோ என்னவோ தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. இதையும் பாருங்கள், வெறும் 400 ரூபா தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெறும் 400 ரூபா. ஓகேங்களா? ரீட்டைல் ப்ரைஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஹோல்சேல் கிடையாது. அப்போ ஹோல்சேல் வந்து என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவேன், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக ஹோல்சேல் ஒரு 10 சாரிக்கு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும், ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாகும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்பும்போது நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். குரூப்பில் அப்டேட் பண்ணும்போதும் கூட நான் வந்து ரீட்டைல் மட்டும்தான் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுவேன், ஹோல்சேல் அப்டேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஆனால் நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நானே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் லெஸ் பண்ணி தந்துடுவேன். இது வந்து ஓகே, ஆனால் ஃபீல் பார்க்குறதுக்கு வந்து சன்ஸ்கார் மட்டும்தான் இருக்குது, என்ன பிராண்டு தான் தெரியல, மடங்கியிருக்கு. அதை பிரித்து பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து சாரியை பார்த்துலாமே, நல்லா இருக்குல்ல கிளாத், எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒர்த்துங்க, நிஜமாக வந்து ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் இது. வெறும் 400 ரூபாய்க்கு தான் நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ப்ரைஸ் இருக்குன்றதை நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே போயிட்டு ஒன்ஸ் வந்து கேட்டு பாருங்கள்.
எனக்கு அமர்த்தி ப்ளஸ் சன்ஸ்கார் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க ப்ரைஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் இவங்க வந்து எனக்கு ரேட்டு கம்மியாக தர்றாங்க, நீங்களும் அதே மாதிரி தாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வெளியில் யாராவது தர்றாங்கன்னா நானும் தர ட்ரை பண்ணுறேன். ஐ மீன் ரேட்டு கம்மியாக. இது என்ன பிராண்ட்? விஹெச். ஓகே. இது சன்ஸ்கார்னு நினைக்கிறேன், லேபிள் காணும், சன்ஸ்கார் மாதிரி தான் இருக்குது. பார்த்துருக்கேன் இது சன்ஸ்காரில், ஐ மீன் அமர்திப்பில். இதை பாருங்கள், ஒயிட்டில் அனுப்ப, ஒயிட்டு ஒயிட்டும் பிராண்ட் இருக்குது. ஓகே. இது லக்ஷ்மியில் வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா கம்பி, ஓகேங்களா? சாரி ஃபுல்லாக லைன் லைனாக ஃபுல்லாக வரும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுங்க. ரேட்லாம் ரொம்ப சீப்பாக தானே போட்டிருக்கேன், நீங்கள் தாராளமாக எடுக்கலாமே, என்னோடய சஜஷன். ஏன்னா இவ்வளோ சீப்பாக தந்தும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது? ஹோல்சேலுக்கு தான் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஹோல்சேல் எடுக்கிறவங்க இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் எடுத்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்கலாம், வாங்குறவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க, உங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் ஓடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. அமர்தீப் சன்ஸ்கார் இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் இருக்கும். இந்த மாடல் வந்து ஓல்டு தான், ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு கலர் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ஒரே கலரில் ஒரு 10-15 கலர்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு. இது ஆஃபரில் வர்றதே பெரிய விஷயங்க, இதில் வந்து 10-15 கலர்லாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் கம்பெனிக்காரங்களே தலையில் துண்டை போட்டு போயிடுவாங்க. ஏன்னா கம்பெனியில் கூட இந்த அளவுக்கு சீப்பான ப்ரைஸில் கிடைக்காது. இப்போ நானே ஹோல்சேல் எடுத்து விற்கணும் அப்படின்னா ஹோல்சேலே நான் 440 ரூபாய்க்கு குறைஞ்செலாம் தரமாட்டேன், எனக்கு கட்டுப்படியே ஆகாது இந்த சன்ஸ்காரை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நான் ரீட்டெயிலும் உங்களுக்கு 400 ரூபா தர்றேன். இதை நம்ம எப்படி சொல்கிறது? இதை விட சீப்பான ப்ரைஸ்க்கு எங்கே போகிறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் ஒரு சில லோ ப்ரைஸ் சாரீஸுமே கூட இருக்குது, அது வந்து நீங்கள் கேளுங்கள். நான் ப்ரைவேட்டாகவே வந்து அது நீங்கள் சூஸ் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதில் வந்து ரேட்டு கம்மியானது இருக்குது அப்படின்னா நானே ப்ரைஸை லெஸ் பண்ணி தந்துடுவேன், ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி 32 தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன்.